10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஆண்டுக்கு இருமுறை எழுதுவது கட்டாயம் அல்ல என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தர்மேந்திர பிரதான் 2024 ஆண்டில் இருந்து ஆண்டுக்கு இரண்டு முறை பொதுத் தேர்வு நடத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்தார். மாணவர்கள் பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஓராண்டு வீணாகிவிட்டதாக கருதுவதாகவும் இன்னும் சிறப்பாக படித்து இருக்கலாமே என நினைப்பதாகவும் கூறிய தர்மேந்திர பிரதான் ஒருமுறை மட்டும் தேர்வு நடத்துவதால் ஏற்படும் மன அழுத்தத்தை தவிர்க்கவே இருமுறை தேர்வு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதல் பொதுத் தேர்விலேயே மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் எடுத்திருப்பதாக கருதினால் இரண்டாவது தேர்வை எழுத தேவையில்லை எனவும் இருமுறை தேர்வு எழுத வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல என்பதால் இது அவர்களின் விருப்பத்தை பொறுத்தது எனவும் குறிப்பிட்டார். மேலும் மேற்கு வங்காளம், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது அரசியல் ரீதியாக மட்டுமே கல்வி ரீதியாக அல்ல என்று தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினாா்.